வணக்கம். இது டாக்டர் தர்ஷனின் இசை துணுக்கு 19. இன்று நாங்கள் இதை பற்றி சிந்திக்க போகின்றோம். யார், எப்படி, எந்த இசையை கற்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு என்ன வழி? நாங்கள் எப்படி இசை படிப்பது, எந்த இசையை கற்பது என்றெல்லாம் தீர்மானிப்பதற்கு நிறைய கஷ்டப்படுகிறோம். ஒருவேளை நாம் இசை கற்க வேண்டுமா அல்லது இல்லையா என்றெல்லாம் கூட நிறைய சிந்தித்து முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். அதற்கு என்ன வழி? அதனை கண்டுபிடிப்பதற்கு, முடிவெடுப்பதற்கு என்ன வழி என்று பார்த்தால், எனக்கு கார் விருப்பம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கார் ஓட விருப்பம் என்று அர்த்தம். எனக்கு கார் பிடிக்கும், கார் ஓட பிடிக்கும் என்றது தானே அர்த்தம். அதுக்காக கார் செய்யறதுக்கு பிடிக்கும், கார் கம்பெனி ஒன்று வைக்க போறேன் என்றது அர்த்தம் இல்லை. ஆகவே எங்களுக்கு இசையை ரசிக்க பிடிக்குமா அல்லது இசையை பாடுவதற்கு பிடிக்குமா என்பதை பற்றி தெளிவான முடிவினை எடுக்க வேண்டும். கார் ஓட பிடிக்கும் என்று சொல்ற ஒருவர் கார் கம்பெனி ஒன்ற வச்சா என்ன ஆகும்? ஆகவே ஒரு பொழுதுபோக்கிற்காக இசையை எனக்கு ரசிக்க பிடிக்குமா அல்லது பொழுதுபோக்கிற்காக இசையை நானே பாடி நானே ரசிக்க பிடிக்குமா அல்லது ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா வெளியில இசையை பாடி அதிலிருந்து பணத்தை பெறுவதற்கு, அதாவது இசையை என்னுடைய தொழிலாக, அதுவும் இசை பாடுதலை அல்லது இசை இசைத்தலை என்னுடைய தொழிலாக கொள்வதற்கு எனக்கு பிடிக்குமா அல்லது இசையை கற்பிப்பதற்காக நான் இசையை கற்கப் போகின்றேனா, இதிலே நான் எந்த வகையான ஆசையை கொண்டுள்ளேன், எந்த வகையான ஆசைக்கு நான் என்னுடைய முயற்சியை மேற்கொள்ள தயாராக உள்ளேன் என்கின்ற விடயங்களில் தெளிந்த பின்னர்தான் இசை பிடிக்கும் என்கின்ற ஒரு பொது சொல்லுக்கு நாங்கள் வரை விளக்கணத்தை கொடுக்க வேண்டும். அப்ப எனக்கு எந்த இசை பிடிக்கும் என்பதை முடிவெடுக்க முதல் நான் இசை கேட்க போறேன் என்று சொன்னால், எனக்கு சினிமா பாட்டு பாட பிடிக்குமா அதிலேயும், அல்லது சினிமா பாட்டை கேட்டு ரசிக்க பிடிக்குமா, சினிமா பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கு கூட ஒரு கொஞ்சம் இசை ஞானம் வேண்டும், ஆனால் அதுக்கு போய் படிச்சு அதை பெறணும் இல்லை, அது இயற்கையாக எங்களுக்குள்ளே எல்லா மக்களுக்குள்ளேயும் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இசையை ரசிக்க பிடிக்கும் என்றால் இதற்காக இசையை கற்க வேண்டாம். எனக்கு இசையை நானே பாடி நானே ரசிக்க பிடிக்கும் எப்படி கண்டுகொள்வது? எனக்கு நானே என்னுடைய இசையை பாடி நானே ரசிக்க பிடிக்கும் என்று சொன்னால் சில பேர் யோசிக்க கூடும், இப்ப நான் இசை படிக்கல, இப்ப நான் பாடினா கூட என்னால ரசிக்க முடியாது, இனிமேல் இசையை கற்றுவிட்டு அதுக்கு பிறகு நான் பாடியக்குள்ள நான் ரசிப்பேன் தானே? நிச்சயமாக இல்லை. நீங்கள் பாடுற இசையை உங்களால இப்பொழுது ரசிக்க முடியவில்லை எனில் நீங்கள் இசையை எவ்வளவு கற்றாலும் உங்களால் உங்களது இசையை ரசிக்க முடியாது. ஆகவே உங்களால் பாடி உங்களுடைய இசையை உங்களுக்கு ரசிக்க முடிகின்றதா? மூளையை கொண்டு தடை போடக்கூடாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் சிரிப்பார்கள் என்றெல்லாம் நீங்களே பாடி நீங்களே ரசிக்கிறதுக்கு தடை போடக்கூடாது. அப்படி ரசிக்க பிடிக்கும் என்றாலும் கர்நாடக இசை சார்ந்த பாடல்களை ரசிக்கின்றீர்களா பாடி நீங்களே பாடி, அல்லது சினிமா லைட்டான சினிமா சாங்ஸை பாடி நீங்களே ரசிக்கிறீங்களா என்றதை முடிவெடுக்க வேண்டும்.
அப்ப நீங்களே பாடி நீங்களே ரசிக்க பிடிக்கும். சரி, இதற்கு நீங்கள் இசை கேட்க போறீங்களா? சினிமா பாட்டு பாடித்தான் உங்களுக்கு சினிமா பாட்டு கேட்க பிடிக்குதென்றால், சினிமா பாட்டை தான் முறைப்படி சினிமா பாட்டை பாடுவதற்கென்றும் தனிப்பட்ட திறமைகள், அதற்கென்று தனியான பயிற்சிகள், கர்நாடக இசைக்கே தேவையில்லாத சில பயிற்சிகள் எல்லாம் சினிமா பாட்டு பாடுவதற்கு பாடுபவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அப்ப அவற்றை எல்லாம் தனியாக மேற்கொள்ள வேண்டும். சினிமா பாட்டு தான் நான் பாடி நான் ரசிக்க போறேன் என்று முடிவு பண்ணிட்டால், எது என்ன இருந்தாலும் கர்நாடிக் மியூசிக்குரிய பேசிக்ஸை படிச்சாதான், அல்லது கிளாசிக்கலுக்குரிய பேசிக்கை படிச்சா தானே சினிமாவை பாடலாம், அப்படி ஒன்றுமே இல்லை. சினிமா பாட போறீங்களா? சினிமா பாட்டுக்குரிய பேசிக்ஸ், அதற்குரியதை படிக்கவே காலம் போதாது. அதுக்கு பிறகு கர்நாடிக்க கிளாசிக்கலா படிச்சு பிறகு சினிமாவை படிச்சு எப்படி? ஆனபடியா சினிமா தான் பாடி சினிமாவையே ரசிக்க போறோமா? சினிமாவுக்குரிய பேசிக்ஸ படிச்சு அதற்குரிய முறைப்படி அதனை கற்க ஆரம்பிக்கலாம். கர்நாடிக் மியூசிக்க படிச்சு நானே பாடி நானே ரசிக்க போறேன் என்றால், உண்மையா மற்ற யாராவது கம்போஸ் பண்ணினதை கேட்டு படிச்சு திணிக்கப்பட்டு அதையே திரும்ப பாடினா நிச்சயமா நீங்க பாடி உங்களால ரசிக்காத முடியாது. மற்றவர்கள் வேணும்டா இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று மாறி மாறி சொல்லுவீங்க. நேர்மையான பதிலை மற்றவர்கள் உங்களை சுற்றி வர இருக்கின்ற பலர் சொல்ல மாட்டார்கள். அப்படி இருக்கிற போது நல்லா இருக்கா நல்லா இருக்கா என்று மற்றவர்களை கேட்டுக்கொண்டு திரிவதிலே அர்த்தம் இல்லை. நீங்களே பாடி நீங்களே இன்பம் அடைய போகின்றீர்களா? அதுக்காக கர்நாடிக் மியூசிக் படிக்கிறீங்களா? உங்களோட ஓன் கிரியேஷன், அதை உள்ளுக்கிருந்து வெளியிலே எடுத்து தருமாறு உங்களுடைய ஆசிரியரை கேட்க வேண்டும். அல்லது உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற சின்ன சின்ன திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து அதனை பெருப்பித்து பெருப்பித்து உங்களை தூண்டி தூண்டுகோலாக இருக்கின்ற ஆசிரியனை நாட வேண்டும். அதுதான் வழி நீங்களே பாடி நீங்களே ரசிக்க போவதற்கு. நீங்களே பாடி நீங்களே ரசிப்பதற்கு பிறரின் பாடல்கள், உங்களுக்கு பிடிக்காத பாடல்கள், இவற்றையெல்லாம் சிலபஸ்ல இருக்கு என்றதுக்காண்டி, ஒரு சிலபஸ்ல இருக்கிற எல்லா பாடல்களையும் எந்த ஒரு மாணவனாலும் ரசிக்க முடிவதில்லை. பல மாணவர்களால் அந்த சிலபஸ்ல இருக்கிற ஒரு பாட்டை கூட ரசிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் என்று அப்பா அம்மா சொன்னதற்காக போய் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற போது எவருக்குமே சிலபஸ்ல இருக்கிற எல்லா பாட்டும் பிடிக்கும் என்று இல்லை. அப்ப யார் அதனை படிக்க வேண்டும்? பிடித்தோ பிடிக்காமலோ அதனை யார் கற்க வேண்டும்? சிலபஸ்ல இருக்கிறத சர்டிபிகேட்டுக்காக. இசையை தொழிலாக கொள்ளப் போகின்றேன், அதாவது இசை கற்பித்தலை தொழிலாக கொள்ளப் போகின்றேன் என்று நினைத்தால் வேப்பங்காயா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் எக்ஸாமுக்கு போகலாம். ஆனபடியா அப்படி நான் அதை வைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்க போகின்றேன், என்னுடைய தொழிலாக இசையை கொள்ளப் போகின்றேன், நான் இசை ஆசிரியராக இசை பேராசிரியராக வரப்போகின்றேன் என்று நினைத்தால், நீங்கள் டிகிரி செய்யலாம், எம்ஏ செய்யலாம், எம்ஃபில் செய்யலாம், பிஹெச்டி இன் மியூசிக் செய்யலாம், இன்னும் எத்தனை வேண்டுமென்றாலும் உங்களுக்கு விரும்பினதெல்லாம் அதிலே பட்டங்களை பெறலாம். ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், டீச்சர்ஸ் கிரேட் எல்லாமே பாடி பட்டங்களை பெறலாம். அப்ப அப்படி நீங்கள் நினைக்கவில்லையாயின், அது உங்களது நோக்கம் இல்லையெனில், இசை உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, உங்களுக்கு ஒரு சூதிங்கை கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு மனதுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தரக்கூடியது ஒன்றாக நீங்கள் இசையை கற்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு பிடித்த இசையை சினிமா என்றாலும் கிளாசிக்கல் என்றாலும் உங்களுக்குள்ளிருந்து வெளியே எடுத்து அதனை கற்றுக்கொள்ளுங்கள். அதை விடுத்து மற்றவர்கள் திணிக்கும் பாடல்களை தேவையற்று உள்ளுக்கு போட்டு சர்டிபிகேட் கிடைக்குது என்று போக தேவையில்லை. ஆகவே எங்களுக்கு பிடித்த இசையை பிடித்தவாறு கற்று நாங்கள் எப்பொழுதும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை